நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எப்படி புகழ்ந்து சொல்கிறார்கள் தெரியுமா? நாமெல்லாம் மறுமை நாளிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படுவோம். உலகத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் உலகத்திலே இறுதியாக வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் நாளை மஹ்ஷருடைய மைதானத்திலே நிறுத்தப்படுவார்கள். மறுமை வாழ்விற்காக வேண்டி எழுப்பாட்டப்படுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உலகத்திலே எப்படி பிறந்தீர்களோ அப்படியே மறுமைக்காக வேண்டி நம்மிடத்திலே மீண்டு வருவீர்கள், அப்படியே நீங்கள் எழுப்பாட்டப்படுவீர்கள். ஆடையற்றவர்களாக, பாதணியற்றவர்களாக, ஹத்னா செய்யப்படாதவர்களாக ஒவ்வொருவரும் எழுப்பப்படுவார்கள். ரசூல்மார்களும் தான், நபிமார்களும் தான், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான நல்லடியார்களும் தான், அனைவரும் இப்படித்தான் எழுப்பாட்டப்படுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படித்தான் எழுப்பாட்டப்படுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவ்வலு மன் யுப்ஸா ஹலீலுல்லாஹி இப்ராஹிம். நாளை மறுமையிலே அனைவரும், அதாவது ஆடையற்றவர்களாக எழுப்பாட்டப்படுவார்கள். எப்படி உலகத்திலே அவர்கள் தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்தார்களோ அப்படித்தான் மறுமை நாளிலே எழுப்பாட்டப்படுவார்கள். என்ன தெரியுமா, அதிலே ஆடை அணிந்து முதல் மரியாதை யாருக்கு செலுத்தப்படும் என்று சொன்னால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. சுபஹானல்லாஹ். நபி அவங்க சொல்றாங்க, அவ்வலு மன் யுக்ஸா, முதலாவதாக ஆடை அணிவிக்கப்படக்கூடியவர். நாளை மறுமையிலே அனைவரும் நிர்வாணமாக இருப்பார்கள், ஆடையற்றவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா அனைத்து மனிதர்களிலும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான எத்தனையோ ரசூல்மார்கள் இருக்கிறார்கள், நபிமார்கள் இருக்கிறார்கள், அனைவரிலும் விருப்பமானவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி அவர்கள் சொல்லவில்லை எனக்குத்தான் முதல் மரியாதை, எனக்குத்தான் முதலாவதாக ஆடை அணிவிக்கப்படும் என்று சொல்லவில்லை. மாறாக சொல்கிறார்கள், அவ்வலு மன் யுக்ஸா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹலீலுல்லாஹி இப்ராஹிம் என்று சொல்கிறார்கள். முதலாவதாக அந்த மறுமையுடைய நாளையிலே ஆடை அணிவிக்கப்படக்கூடியவர் அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாமெல்லாம் தொழுகையிலே, தொழுகையை நாங்கள் நிறைவு செய்யும் பொழுது அத்தஹியா தோதுகிறோம். அத்தஹியா தோதுவது கடமையாக இருக்கிறது. அத்தஹியாத்திலே கடைசி பகுதி என்ன? நாம் சலவாத்து சொல்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சலவாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி கற்று தந்திருக்கார்கள் தெரியுமா? நபி அவர்கள் எப்படி ஓதிருக்கார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம். யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக. வ அலா ஆலி முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்துக்கு நீ அருள் புரிவாயாக. எப்படி அருள் புரியணும் தெரியுமா? நபி அவங்க யார இடத்துல குறிப்பிட்டு சொல்றாங்க? கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம். நபி அவங்க முதலாவது ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி சிரமப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை சொல்லவில்லை. அன்புக்குரிய சகோதரர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கடலிலே மீனுடைய வயிற்றிலே இருந்திருக்கிறார்கள், அவர்களை சொல்லவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லவில்லை. மாறாக சொல்கிறார்கள், கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், யா அல்லாஹ், முஹம்மதுக்கும் முஹம்மதுடைய குடும்பத்துக்கு நீ அருள் புரிய வேண்டும். எப்படி அருள் புரிய வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் நீ எப்படி அருள் புரிந்தாயோ அதே போன்று அருள் புரிய வேண்டும். திரும்ப கேட்கிறாங்க, திரும்ப எங்களுக்கு சொல்லுமாறு சொல்கிறார்கள். வபாரிக் அலா முஹம்மத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ பரக்க செய்வாயாக, அருள் புரிவாயாக. வ அலா ஆலி முஹம்மத், முஹம்மதுடைய குடும்பத்துக்கும் நீ பரக்க செய்வாயாக. கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கு நீ பரக்க செய்வது போன்று அதை போல நீ பரக்க செய்வாயாக. உலகம் அழியும் வரைக்கும், தொழுகை இருக்கும் வரைக்கும் இதை அத்தஹியாத்தை தான் நாங்கள் ஓதுவோம். அத்தஹியாத்தில் வரக்கூடிய சலவாத்தை தான் ஓதுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எந்த அளவு நெருக்கம் இருக்கிறது?
அவர்களுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருப்போம். இவ்வாறு அல்லாஹுக்கு சுபஹானஹு வதலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான்.